ஹலோ ஹாலா வினோத் ஹியர் ஃப்ரம் என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி ஓகே ஸோ ஹியர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஒன் அனௌன்ஸ்மெண்ட் ஓகே ஸோ தேர் வாஸ் ஒன் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் அவர் சைடு த அனவுன்ஸ்மெண்ட் இஸ் சிம்பிள் வி ஆர் கோயிங் டு லாச் வி ஆர் கோயிங் டு லான்ச் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஃபார் டிஆர்பி ஓகே ஸோ டிஆர்பி மெக்கானிக்கலுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்லி ஃபார் மெக்கானிக்கல் நாங்கள் ஒரு டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ண போகிறோம் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஓகே ஸோ அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு தான் ஆக்சுவலி இந்த வீடியோ ஓகே ஸோ வாட் ஆக்சுவலி அந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஆர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ இன் திஸ் நம்பர் யூ கேன் காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர் ஜஸ்ட் ட்ரை டு மெசேஜஸ் ஆர் யூ கேன் வாட்ஸப்பஸ் ஆர் டெலிகிராம் வாட் எவர் ஓகே ஆர் யூ கேன் காலஸ் ஓகே ரைட் அண்ட் நவ் ஹியர் என்னென்ன இருக்குது இந்த டெஸ்ட் சீரீஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் தேர்ட்டி செவன் டாபிக் வைஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைட் டெஸ்ட் ஓகே மொத்தமாக தேர்ட்டி செவன் டாபிக் வைஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் and 10 mock test okay so 10 mock test exactly as per the pattern of trb okay. as per the pattern of trb okay that is 101 marks 42 marks and 10 gk questions okay so exact trb pattern la. and this uh, topic wise test and subject wise uh, subject wise test order pattern complete schedule and uh, or, or topic wise test la or subject wise test la. எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணியாச்சு ஸோ த ஷெடியூல் ஹாஸ் பீன் அப்லோடட் இந்த த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓகே ஜி ட்ரைவ் லிங்க் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஜி ட்ரைவ் லிங்கில் போய்ட்டு யூ கேன் ஜஸ்ட் சி தட் ஓகே த ஷெட்யூல் அண்ட் ஹவு மெனி கொஸ்டின் வில் பி தேர் இன் டாபிக் வைஸ் ஹவு மெனி கொஸ்ட் ஷில் பி தேர் இன் சப்ஜெக்ட் வைஸ் ஓகே ம் ஸோ ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்டில் ஒன் மார்க் கொஷின் டோட்டலி தேர் வாஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஓகே இது ப்ரீஃப் டோட்டலாக இந்த டெஸ்ட் சீரீஸில் என்னென்ன வாட் ஆர் த திங்ஸ் விச் யூ ஆர் கோயிங் டு கெட் ஃப்ரம் திஸ் டெஸ்ட் சீரீஸ் ஓகே ஸோ செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் மாக் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட்னால் வந்து டாபிக் வைஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் செக்ஷனல் டெஸ்ட்டில் டோட்டலி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஒன் மார்க் கொஷின்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஓகே அண்ட் தென் மாக் டெஸ்ட்டில் டோட்டலி தௌசண்ட் ஒன் மார்க் கொஸ்டின் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஓகே அண்ட் தென் அஃப்கோர்ஸ் த டென் ஜிகே வில் பி தேர் பட் கே கொஷின் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் பட் ஜிகே கொஸ்டின்ஸ் வில் பி தேர் பிகாஸ் எக்ஸாக்டாக டிஆர்பி பேட்டர்ன் டிஆர்பி டெஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் ரைட் ஸோ அதுக்காக ஜிகே கொஷின்ஸ் டென் ஓகே ஸோ தௌசண்ட் ஒன் மார்க் இன் மாக் டெஸ்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ மார்க் இன் மாக் டெஸ்ட் அண்ட் கம்பேரிட்டிவ்லி செக்ஷ்னல் டெஸ்ட்டோட டிஃபிகல்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு மார்க் டெஸ்ட் பிகாஸ் செக்ஷனல் டெஸ்ட் நம்ம எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆட் ஐ குட் சே டு கெட் யூஸ்டு டு த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் எழுதுகிறோம் ஸோ கம்பேர் டு மார்க் டெஸ்ட் செக்ஷனல் செக்ஷன் டெஸ்ட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே இன்ஃபேக்ட் டிஆர்பி எக்ஸாம் வாஸ் வெரி ஈஸி ஓகே ஸோ டிஆர்பி எக்ஸாம் ஈஸி அந்தளவுக்கு கொஷின்ஸ் வந்து செக்ஷனலில் இருக்காது செக்ஷனல் டெஸ்ட்டோட கொஷின்ஸ் கொஞ்சம் அதிக லெவல் இருக்கும் லிட்டில் ஓகே நாட் வெரி ஹை அ பிட் மார்க் டெஸ்ட் வில் பி எக்ஸாக்ட்லி ஆஸ் தட் ஆஃப் டிஆர்பி அண்ட் டிஆர்பி டிஎன்இபி ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே ஸோ ஒரு ரெண்டு டெஸ்ட்டாக நம்ம பிரிச்சிக்கணும் ஒன்று செக்ஷனல் டெஸ்ட் ஒன்று மார்க் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிச்சதுக்கப்புறமா அந்த சப்ஜெக்டோட கான்செப்ட்ஸை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக ஓகே ஸோ அந்த கான்செப்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹை லெவல் கொஷன்ஸ் தேவை ஐம் ஷியோர் தேட் ஐம் நாட் கோயிங் டு கீப் கேட் லெவல் கொஷின் கேட் லெவல் கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டுத்துலையுமே கேட் லெவல் கொஸ்டின் இருக்காது பிகாஸ் கேட் லெவல் கொஷன் இஸ் பிட் ஹை ஓகே கேட் லெவலோட பேசிக் கொஷின்ஸ் இருக்கும் அதாவது கேட் லெவலோட கேட் சிமிலர் டு ஒன் மார்க் கொஷின்ஸ் ஆஃப் கேட் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ரெண்டுத்துலுமே இருக்கும் பட் செக்ஷனல் டெஸ்ட் வந்து ரொம்ப டிஆர்பி அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இல்லாமல் கொஞ்சம் ஹை லெவல் இருக்கும் சின்னதாக ஓகே மேபி வி கேன் கீப் இட் அஸ் மீடியம் லெவல் ஹை லெவல் வந்து கேட்டு மீடியம் லெவல் அண்ட் தென் ஈஸி லெவல் அஸ் டிஆர்பி ஸோ செக்ஷனல் டெஸ்ட்டில் மீடியம் லெவலில் இருக்கும் மாக் டெஸ்ட் வில் பி ஈஸி தட் இஸ் இட் வில் பி ஆஸ் பர் டிஆர்பி பேட்டர்ன் ஓகே ரைட் ஸோ டோட்டலாக இந்த டெஸ்ட் சீரீஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஒன் மார்க் கொஸ்டின் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் டூ மார்க் கொஸ்டின் ஓகே அண்ட் ஹண்ட்ரட் ஜிகே கொஸ்டின் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஒன் மார்க் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் டூ மார்க் அண்ட் ஹண்ட்ரட் ஜிகே அப்ராக்சிமேட்ல இட் இஸ் மோர் தென் த்ரீ தௌசண்ட் ஓகே த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெஸ்ட் சீரீஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன் அடிஷன் டு தேட் இந்த டெஸ்ட் சீரீஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ரைட் இஃப் யார் இஃப் சப்போஸ் இஃப் யூஆர் ஸ்டடிங் இன்னியன் மேத்தமெட்டிக்ஸ் ஓகே ஸோ மேத்தமெட்டிக்ஸோட லீன் லீனியர் ஆ டாபிக் படிச்சிட்டிங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க தென் யூ ஹேவ் டு ரைட் அ டெஸ்ட் கோ அண்ட் ரைட் அ டெஸ்ட் லீனர் எலஜிபிளாக தனியாக டெஸ்ட் இருக்கும் அண்ட் தென் யூ ஆர் ஸ்டடிங் கால் கம்ப்ளீட்டட் கால்்குலஸ் யூ வாண்ட் டு ரைட் அ டெஸ்ட் கோ அண்ட் ரைட்ட டெஸ்ட் கால்க்குலுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும் ஸோ தட் இஸ் பிளான் அண்ட் செக்ஷனல் டெஸ்டோட கொஸ்டின்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ சி லெவல் ஒன் கொஷின்ஸ் விச் மீன்ஸ் அஸ் வி நோ மேனுஃபேக்சரிங்கில் சாரி இன் மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் மேத்தமேட்டிக்ஸ் லூயிட் மெக்கானிக்ஸ் டென்த் மெட்டீரியல்ஸ் எல்லாமே லெவல் ஒன் ஹீட்ரான்ஸ் எல்லாமே லெவல் ஒன் தடாவது அதாவது தெர் வில் பி மோர் கொஷின்ஸ் ஃப்ரம் தட் அந்த ஒரு டாபிக் அந்த ஃபியூ டாப்பிக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும் ஸோ அந்த டாபிக்ஸ்லேருந்து அந்த டாப்பிக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம் இன் செக்ஷனல் டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் டிசைன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அந்த டாபிக்ஸுக்குலாம் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம் பிகாஸ் ஆஸ் ஏ ஆல்ரெடி சேட் லெவல் ஒன்று நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்களோ அவ்வளோவ் நல்லது அண்ட் தென் அஃப்கோர்ஸ் லெவல் டூ வில் பி லெவல் டூ கொஷின்ஸும் வந்து ஓரளவுக்கு நார்மல் லெவலில் தான் இருக்கும் ஓகே ஸோ லெவல் ஒன் கொஷ்ஷின் அதாவது மானுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் தோமேட்டிக்ஸ் இ ட்ரான்ஸ்ஃபர் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் கம்பேர்ட் டு தட் லெவல் டூ அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தர்மோடமிக்ஸ் அண்ட் தீரி ஆஃப் மிஷின்ஸ் லெவல் த்ரீ எண்ணியன் மெக்கானிக்ஸ் மிஷின் டிசைன் மிஷின் டிசைன் அண்ட் ஆல்சோ அப்ளைடு அப்ளைடு தர்மோடாமிக்ஸ் அதில் இன்னும் கொஞ்சம் கம்மி கொஷின்ஸ் இருக்கும் ஓகே தட் இஸ் அ பிளான் பிகாஸ் இந்த டிஆர்பியோட பேட்டன் இந்த லாஸ்ட் வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ரைட் எதில் வந்து அதிக கொஷின் கேட்குறாங்க எதில் வந்து கம்மி கொஷன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதே இம்பார்டன்ட் லெவல் அதே இம்பார்ட்டன்ஸ் லெவலில் தான் வந்து இந்த டெஸ்ட் சீரும் இருக்கும் ஈவன் மார்க் டெஸ்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷனும் அதே மாதிரி தான் இருக்கும் லெவல் ஒன் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும் லெவல் கொஷ் லெவல் டூ கொஸ்டின் மீடியம் லெவல் த்ரீ கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ டிஆர்பியில் எப்படி கேட்பாங்களோ அதே பேட்டனில் தான் அந்த மார்க்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் மேத்தமெட்டிக்ஸ் எஃப்எம்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ரைட்

த டெஸ்ட் இஸ் த ட டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி லைவ் ஆன் டூ ஜூலை அதுதான் வந்து பிளான் பட் டூ ஜூலை அப்படின்றது டெட்லைன் டெஸ்ட்டு டூ ஜூலைக்கு ஒன் வீக்கு மோஸ்ட்லி ஒன் வீக்குக்கு முன்னாடியே வில் பி லான்சிங் மோஸ்ட்லி ஓகே ஸோ தட் இஸ் வாட் த டெட் லைன் டேட் இஸ் டூ த்ரீ ஃபோர்டிங் த டேட் டேட்ஸ் எல்லாமே வந்து டெட்லைன் ஆனால் அந்த டேட்ஸுக்கு ஒன் வீக் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே எல்லா டெஸ்ட்டும் வில் பி லைவ் ஓகே ஸோ ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட் வந்து டெமோ டெஸ்ட் ஹஸ் பின் அப்லோடட் மா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் தர்மோடனமிக்ஸ் அண்ட் ரெண்டுத்துலையும் வந்து பத்து பத்து ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்குது அந்த டெஸ்ட் ஹஸ் பின் ஈஸி லெவல் ரொம்ப டஃப் லெவல் கிடையாது மெட்டீரியல் சயின்ஸ் வந்து மீடியம் லெவல் அண்ட் இஃப் யூ சி தர்மோடனமிக்ஸ் இட் ஈஸி லெவல் ஒன்லி ஈஸி லெவல் கொஷின்ஸ் ஓகே ஸோ யூ கேன் அட்டன் த டெமோ டெஸ்ட் அண்ட் யூ வில் கெட் டு நோ அதாவது வெப்சைட் எப்படி இருக்குது லைக் இது சிபிடி டெஸ்ட்டுக்கு நல்லா இருக்குமா பிகாஸ் இட்ஸ் சிபி இட்ஸ் சிபிடி ரைட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஸோ எங்களோட போர்ட்டல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே கொஸ்டின் வைஸ் அது ரெண்டு பேர் ரெண்டு கொஷ் ரெண்டு டெஸ்ட்டுமே அதாவது மெட்டல் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ தெர்மோடனமிக்ஸ் ரெண்டு டெஸ்ட்டுமே இட் வாஸ் விக் கெப்டிட் இன் அன் அவரேஜ் மேனர் ஒன்லி ரொம்ப டிஃபிகல்ட் லெவலும் இல்லை ரொம்ப ஈஸி லெவலும் இல்லை ஓகே பட் ஆஸ் பர் த டெஸ்ட் சீரீஸ் நான் சொன்ன மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும் மீடியமாக இருக்கும் மாக் டெஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக இருக்கும் ஓகே ரைட் ம் ஸோ நெக்ஸ்ட்

ஓகே அண்ட் டிஎன்இபி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டெஸ்ட் சீரீஸ் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் பட் ஒன்லி ஃபேக்டர்ஸ் இந்த பேட்டர்ன் மார்க் டெஸ்ட் பேட்டன் நாங்கள் டிஆர்பி பேட்டனில் தான் அப்லோட் பண்ணுவோம் விச் மீன்ஸ் அதாவது ஒன் ஃபிஃப்டி கொஷ்டின்ஸ் ரைட் ஹண்ட்ரட் ஒன் மார்க் அண்ட் ஃபார்ட்டி டூ மார்க்ஸ் அண்ட் டென் ஜிகே ஸோ மாக் டெஸ்ட் வந்து வி பி அப்லோடிங் இன் டிஆர்பி பேட்டன் பட் கண்டிப்பாக டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் லெவல் இட் வில் பி ஈக்குவல் அண்ட் டு டிஆர்பி அண்ட் டிஎன்இபி அண்ட் ஒன் மோர் ஃபேக்டர்ஸ் இன் டிஎன்இபி

டிஎன்இபிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ரஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இஃப் தெர் வாஸ் அ குட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்இபி ஓகே தென் வி வில் பி ஆடிங் தோஸ் டூ டெஸ்ட் ஆல்சோ அட் த எண்ட் ஓகே பிஃபோர் லான்ச்சிங் மாக் டெஸ்ட் ஓகே பிஃபோர் லான்ச்சிங் மாக் டெஸ்ட் வி வில் பி வி பி ஆடிங் அ டெஸ்ட் இன் காம்ப்ளக்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் ஆல்சோ வில் பி ஆடிங் டெஸ்ட் இன் ஆட்டோமோட்டிவ் என்ஜின்ஸ் ஓகே ஸோ அது வந்து இட்ஸ் நாட் மை கேரண்டி ஓகே அது என்னோட கேரண்டி கிடையாது टीएनईबी की तना रेजिस्टर पड़ा टीएनईबी टीएनईबि स्पिफिका पिपे इतने पे रेजिस्टर पड़ा परिईड बिकास वास् ग नबर आफडेंट दें शुर्बी इनकल्लूंग एम ये एम वे किव अड् रिसलट ओकेबि सपोज इफ़ यू आस्मी अबउट द सल्यूशन ओकेशनस नम्बर टू टाइप्स प्रकन टीआरबी रेप ஒன் டைப் வந்து டேரக்ட் கொஷின் டேரக்ட் தீரி கொஸ்டின் செகண்ட் ஒன் இஸ் ப்ராப்ளமேட்டிக் ஓகே ரொம்ப அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி கொஷின்ஸ் வந்து டிஆர்பிடி என்பி கேட்க மாட்டாங்க அனலைஸ் பண்ணி போடுற கொஷின்ஸ்லாம் கேட்டுக்கு தான் ஓகே ஸோ வி கேன் ஸ்ப்ளிட் இன் டு ஒன்லி டூ டூ டைப்ஸ் ஒன் இஸ் தீரி பேஸ்ட் அனதர் ஒன் இஸ் மேத்தமேட்டிக்கல் ஓகே தட் இஸ் யூ நீட் டு சால்வ் இட் ப்ராப்ளம்ஸ் ஓகே நவ் தீரி பேஸ்ட் கொஷின்ஸ்க்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து ஆஃப்டர் ஒன்ஸ் இஃப் யூ ரைட் த டெஸ்ட் ஆஃப்டர் சப்மிட்டிங் த டெஸ்ட்

ஆப்ஷனில் வந்து ரோலிங் இருக்குது கேஸ்டிங் இருக்குது வெல்டிங் இருக்குது சம் அதர்டிங் ஜாயினிங் இருக்குது ஓகே ஆர் சம் சம் அதர் மிஷின் கட்டிங் மெடல் மிஷின் மிஷின் ஓகே அவுட் ஆஃப் திஸ் ஃபோர் விச் ஒன் இஸ் விச் ஒன் இஸ் கோயிங் பி ஒன் ஆஃப் மெட்டில் ஃபார்மிங் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு கொஷின் வந்ததுன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ரோலிங்னு தெரியும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நம்ம என்னன்னு கொடுக்க முடியும் பிகாஸ் ரோலிங் இ டைப் ஆஃப் மெட்டல் ஃபார்மிங் நத்திங் நத்திங் மச் இஸ் ரெக்யர்ட் டு கிவன் எக்ஸ்பிளேஷன் ஃபார் தட் But even for that type of question, also we are trying to give an explanation. Every explanation Metal forming is a type of a joining process in which uh, rolling, uh, forging, extrusion, or those are the types of uh, metal forming operations. Like that, and the small, small statements, explanation to Okay, so on explanations we will be giving it 90%, 80 to 90 percent of the questions, but balance 10-15 percentage because uh, for those types of questions we are not able to provide explanations, but mostly it will be there, right? Now.

ஐ வில் பி டூயிங் எ வீடியோ சொல்யூஷன் ஓகே அதாவது அந்த வீடியோ சொல்யூஷன்னா அந்த கொஷின் எடுத்துகிட்டு அந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகே ஸோ வீடியோ சொல்யூஷன் தனியாக ஆட் பண்ணியிருப்பேன் இஃப் இட் இஸ் ஏ ட்ரிக்கி கொஸ்டின் நார்மல் மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின்னா ஒன்லி ஒன்லி சொல்யூஷன் வெல் பி தேர் எக்ஸ்ப்ளனேஷன் வில் பி தேர் யூ கேன் சி த சொல்யூஷன் ஓகே ஸோ வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் இஃப் இட் இஸ் theory based question 80 to 90 percentage explanation irukku okay Except, uh, exception irukku few questions ki irukadu okay if it is mathematical question we can divide it into two okay somewhat trickier question ஓகே பட் ட்ரிக்கியர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது சின்ஸ் இட் இஸ் நாட் அ கேட் எக்ஸாம் இட்ஸ் எக்ஸாம் ஸோ வீ வில் பி கீப்பிங் சம் ஃபோர் ஆர் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்லி ஓகே ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே ஃபைவ் பர்சன்டேஜ் டிரிக்கர் கொஸ்டின்ஸ் அண்ட் நார்மல் மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு வீடியோ சொல்யூஷன்ஸ் வில் பி தேர் ஓகே வீடியோ சொல்யூஷன்ஸ்னால் என்னென்னா அந்த கொஷினோட சொல்யூஷனை நான் வீடியோவாக டிஸ்கஸ் பண்ணுவேன் அண்ட் நார்மல் கொஸ்டின்ஸ்க்கு ஒன்லி

அடுத்த கொஸ்டின் போகிறது இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள் ஓகே ஸோ ஒரு கொஸ்டின் நான் எழுதுகிறேன் அதுலேருந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து என் இங்கிலீஷ் சேனல் போட்டிருக்கேன் ஓகே த ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபார் கேட் எக்ஸாம் கேட் எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பட் டிஆர்பி எக்ஸாமோட சிலபஸும் கேட் எக்ஸாமோட சிலபஸும் சேம் அப்படின்றனால யூ கேன் ஃபாலோ த சேம் ஸ்ட்ராட்டஜிஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் கேட் ஒன்லி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டோட கம்மியாக இருக்கும் ஓகே பட் அட் த சேம் டைம் சிலபஸ் சேம் அப்படின்றனால

எக்ஸாம்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஆல் தோஸ் திங்ஸ் ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஸோ எவ்ரி திங் இங்கிலீஷ் சேனலில் அப்லோடட் ஆல்ரெடி ஸோ ஓகே யூ கேன் செக் இட் அவுட் ஸோ ஆல் திஸ் த்ரீ வில் பி தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஸ்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர் ஓகே ஸோ நம்பர் இஸ் ஆல்சோ தேர் இந்த த டிஸ்கிரிப்ஷன் ஓகே அண்ட் ஒன் மோர் திங் என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி ஆன்லைன் கோர்ஸஸும் ஆஃபர் பண்ணுறாங்க ப்ரெசென்ட்லி வி ஆர் ஆஃபரிங் மேக்ஸ் fm som we are launching thermodynamics also online video courses so on the online video courses or demos was there in the description you can check it out okay so i hope that is what i i wanted to discuss further where i will look at doubt to go you can contact me okay so you can contact me in the in that number which is mentioned okay and um, finally i forgot to say that point right so group offers so if you are going to register in group ஓகே ஸோ சப்போஸ் த்ரீ ஸ்டூடண்ட்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணா தேர் வாஸ் அன் ஆஃபர் டூ ஸ்டூடெண்ட்ஸாக சேம் ரெஜிஸ்டர் பண்ணா தேர் வாஸ் தெர் வாஸ் அன் ஆஃபர் ஸோ உங்களுக்கு குரூப் ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் மெசேஜ் மீ ஓகே இன் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் ஆர் நார்மல் மெசேஜ் ஓகே மெசேஜ் மீ ஐ வில் பி கிவிங் யூ த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் குரூப் ஆஃபர்ஸ் ஓகே ஸோ தட்ஸ் இட் ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸை முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண பாருங்கள் ஐ கேன் கேரண்ட்டி தட் இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டிஆர்பி இஸ் ஃபார் யூ ஓகே தட் இஸ் ஃபார் ஷியார் டெஸ்ட் சீரீஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அட் சேம் டைம் அனாலசிஸ் ஆஃப்டர் டெஸ்ட் சீரீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஒரு டெஸ்ட் சீரீஸ் எழுதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் நான் வீடியோஸ் ஃபர்தராக அப்லோட் பண்ணுவேன் ஒரு டெஸ்ட் சீரீஸ் எப்படி அப் அனலைஸ் பண்ண எல்லாத்தையும் பட் ஒரு டெஸ்ட் சீரீஸ் அனலைஸ் பண்ணுறது அந்த வீடியோஸ் எல்லாமே நான் இங்கிலீஷ் சேனலில் தான் அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஸ்பெசிஃபிக்காக இந்த சேனல் ஃபார் டிஆர்பி அண்ட் டிஎன்இபி அண்ட் ஆல்சோ ஃபார் கேட் பட் சில வீடியோஸ் டு பி யூனிவர்சல் கம்ப்ளீட் இந்தியாவுக்கும் சில வீடியோஸ் ஹேஸ்டு பி விச் ஹேஸ் டு பி சென்ட் Okay, so on the Mariana videos, in English channel upload panne. So if you are if you are not yet subscribed to the English channel, just go and check it out. I am describing I am just making it in the description box.